வணக்கம், நான் உங்கள் தேவி செந்தில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ புட்டிங். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு மாம்பழம், அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்சின பால், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருள். மாம்பழத்தை ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சொன்னேன்ல, சர்க்கரை போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் சூட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்ச விழுது இருக்கலையே அதை போட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருந்து கிண்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டு இந்த கலந்து வச்சுருக்க பாலில் கிண்ட போகிறோம். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. அப்படியே ஸ்பூன்லேயே நீங்கள் இது பண்ணிட்டுருந்தீங்கன்னா வரும், அடியில் தங்கிக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கிண்டிகிட்டே இருக்கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் இல்லையா, அதுதான் பதம். அதாவது நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை, ஸ்பீடாக வைக்கக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட உடனே இந்த மாதிரி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். அது ஒட்டாமல் வரையில் இறுகிடும், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ஏன்னா இறுகிடும். இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஒன்று புழிஞ்சிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு கிண்ணம் பவுல் இதுலையாச்சும் மாற்றிக்கலாம். அதில் நெய் தடவிக்கலாம், நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.